11th year students in commerce. Now in this video we are going to see historical background of commerce in the subcontinent. Now we are going to see trade and traders in Pandya dynasty. Pandya Rachi Kalatil Vartagam Matram Vartagaral Pathi Panama Pagaporo. Trade and commerce were so common to Pandya dynasty. Pandya dynasty la patina vartagam matrum vanigam rendume onna da avanga consider pannirukranga common ah use pannirukranga. Information collected from the diary of foreign travelers, voyagers, marines and adventurers of the ancient world highlighted the prosperity of the trade in Pandya dynasty. Pandyargal pathina in ancient period la prosperity oda irundirukranga trade la vyaparathil avanga seipodu vaazhndirukranga. Indha thagavalgal pathina பல வெளிநாட்டு பயணிகளுடைய டைரிஸ் குறிப்புகள் மற்றும் பல வெளிநாட்டு வரலாற்று அறிஞர்களுடைய புத்தகத்தின் மூலமாகவும் கடற்பயணிகளுடைய புத்தகத்தின் மூலமாகவும் நூல்கள் மூலமும் இந்த தகவல்கள் பெறப்படுகிறது. The Hebrews and Latin literature, archaeological remains in Athens, Alexandria, Java, Sumatra and even China add support to the fact of existence of trade network in Pandya country. Thorulpur kandupidippugal இலக்கியம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சீனர்களோடு சுமித்ரா ஜாவா போன்ற நாடுகளோடு வியாபார தொடர்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. ட்ரேட் இன் காப்பர் கிளாத் சால்ட் ஃப்ளவர் சாண்டல்வுட் ஃபிஷ் பேடி சேர்ஸ் பேர்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ளோரிஷ் டூரிங் தி பீரியட். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்தில் காப்பர் உப்பு பூக்கள் துணிகள் நெல் மீன் வகைகள் வாசனை திரவியங்கள் முத்து இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தி பிளேஸ் வேர் தி குட்ஸ் வேர் சோல்டு வாஸ் கால்டு அங்காடி. பண்டங்கள் பொருட்கள் விற்கப்படும் இடத்தை அங்காடின்னு சொல்கிறாங்க. டே மார்க்கெட் வாஸ் கால்டு நாலாங்காடி. பகலில் விற்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு பேர் நாலாங்காடியும் இரவில் விற்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு பேர் அல்லாங்காடின்னு சொல்கிறாங்க. தி நைட் மார்க்கெட் வாஸ் கால்டஸ் அல்லாங்காடி அக்கார்டிங் டு செயின்ட் போயட் இளங்கோ இன் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி. இளங்கோடிகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் அந்த மதுரை காஞ்சி என்ற நூலில் இதை தெளிவாக சொல்கிறாரு. He described Madurai as Iribaru Niyamath, meaning sleepless city, due to the round-the-clock business activities. Madurai அவர் இளங்கோடிகள் பார்த்திங்கன்னா மதுரையை இருபெரும் நியாயமத்துன்னு சொல்கிறாரு. அப்படின்னா பார்த்திங்கன்னா தூங்கா நகரம் ஸ்லீப்லெஸ் சிட்டி. அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் வியாபாரம் நடைபெற்று கொண்டு இருக்கோன்றாங்க. கோஸ்டல் ட்ரேடு இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகத்தை பற்றி இப்போ பார்க்குறோம். பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் ஹேட் தி மருவூர் பக்கம் இன்லேண்ட் டவுன் அண்ட் பட்டினப்பாக்கம் கோஸ்டல் டவுன். பிக் சிட்டிஸ் பூம்புகாரில் பார்த்திங்கன்னா பிக் சிட்டிஸ் பெருநகரங்கள் இருந்திருக்கு. இரண்டு பெரு நகரங்கள் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருவூர் பக்கம், அது நிலப்பரப்பு பகுதி. அடுத்தது பட்டினப்பாக்கம் பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதி. இது ரெண்டுமே இப்போ பெரிய டவுனாக இருந்திருக்கு.
அங்க பெரிய பசார் மார்க்கெட்ல இருந்திருக்கு ஹேட் மார்க்கெட் அண்ட் பசார்ஸ் வேர் மெனி மெர்ச்சன்ட் மீட் ஒன் அனதர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் செல்லிங் அண்ட் பையிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃப் இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான வர்த்தகர்கள் வியாபாரிகள் இருந்திருக்கிறாங்க சந்தைகள் இருந்திருக்கு இங்கே பொருட்களை விற்பனை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பல்வேறு பொருட்களை செல்லிங் ஆர் பையிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டி ஃபுட் ஸ்டஃப் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் இதர வகையான பொருட்கள் இங்கே விற்பனை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க ஃபோர் டவுன்ஸ் லைக் தொண்டி கொர்கை புகார் முசுரி வேர் ஆல்சோ சீன் அஸ் பிஸி வித் மார்ட் அண்ட் மார்க்கெட் விச் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் துறைமுக நகரங்கள் இருந்திருக்கு எந்த மாதிரியான இடங்கள் பார்த்திங்கன்னா தொண்டி கொர்க்கை புகார் முசுரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் மார்க்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான இங்கே சில சந்தைகள் கடைகள் இருந்திருக்கு இதுவும் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இறக்குமதி ஏற்றுமதிக்கு சம்மந்தமான கடைகள் சந்தைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இன் சச் எ பிரிஸ்க் ட்ரேட் பீப்புள் ஆஃப் த கோஸ்டல் ரீஜன் என்கேஜ்டு தம் செல்ஃப் இன் கோஸ்டல் ட்ரேட் அண்ட் டெவலப் தேர் இன்டர் கனெக்ஷன் ட்ரேட் கான்டாக்ட் இந்த கடற்கரை வியாபாரத்தை பார்த்திங்கன்னா அந்த மக்கள் மிகவும் அவங்க நேசித்து அவங்களே அதை என்ன பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க தே வேர் என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷிங் பியர்ஸ் அண்ட் கான்சஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் பில் ஷிப் போட் லைக்ஸ் படகு திமில் தோணி அம்பு ஓடம்போகி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல வகையில் மீன்கள் பிடிச்சிருக்கிறாங்க முத்து எடுத்துருக்குறாங்க சங்கு எடுத்துருக்குறாங்க உப்பு தயாரிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டி போட்டு படகு இந்த மாதிரிலாம் அவங்க பில் தயாரிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தோணி அம்பு ஓடம்போகி எக்ஸட்ரா இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க இந்த தோணி அம்பு ஓடம்போகி வேர் யூஸ்டு டு கிராஸ் ரிவர் ஃபார் டொமஸ்டிக் ட்ரேட் உள்நாட்டு வியாபாரத்துக்காக இவங்க என்ன பண்ண இந்த ஆறு மூலயமாக உள்நாட்டு வியாபாரம் செய்கிறதுக்கு இந்த தோணி அம்பு ஓடம்போகி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது களம் மரக்களம் வங்கம் நாவா எக்ஸட்ரா வேர் யூஸ்டு ஃபார் கிராசிங் ஓஷன் ஃபார் ஃபாரின் ட்ரேட் வெளிநாட்டு வியாபாரத்துக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கப்பல் வகைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோஸ்டல் இன் ஏன்ஷியன் தமிழ்நாடு ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் டூரிங் ஏன்ஷியன் தமிழ்நாடு பண்டைய தமிழக வர்த்தகத்தில் அரசையோட பங்கு பற்றி நம்ம பார்க்குறோம் ஃபாரினர்ஸ் வுட் ட்ரான்சாக்ட் பிஸ்னஸ் வேர் நோன் அஸ் எவனர்ஸ் நம்ம இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் வியாபார தொடர்பு செஞ்சவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் எவனர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அரப்ஸ் வுட் ட்ரேட் வித் தமிழ் வேர் கால் ஜோனகர்ஸ் தமிழர்களோடு வியாபார தொடர்பு செஞ்ச அரேபியர்களை நம்ம ஜோனகர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பட்டினப்பாலை பிரைஸ்டு காவேரிப்பு பட்டினம் as a city where various foreign of high civilizations speaking different language assembled to transact business with the support of the kingdom பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா காவேரிப்பும் பட்டினத்தை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க அது காவேரிப்பு பட்டினம் பற்றி ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கு அங்கே பல வெளிநாட்டு வியாபாரிகள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹை சிவிலைசேஷன் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பல மொழிகள் பேசக்கூடிய உயர் நாகரிகம் கொண்ட பல வகையான மக்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கிறாங்க ட்ரான்சாக்ட் பிஸ்னஸ் வித் தி சப்போர்ட் ஆஃப் கிங்டம் அரசருடைய உதவியோடு வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க தி ரோல் ஆஃப் தி ஸ்டேட் இன் ட்ரேட் ரிலேட்டட் டு டூ ஆஸ்பெக்ட் நேம்லி அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்
structures to sustain the trade and administrative machinery for taxation. The role of the state in trade. வியாபாரத்தில் அரசுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஆஸ்பெக்ட். ஒன்று அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போதுமான கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டு சஸ்டைன் ட்ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி ஃபார் டாக்ஸேஷன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ட்ரேடு வியாபாரம் செய்கிறவங்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டூரிங் தி சங்கம் பீரியட் தி மெயின் ட்ரேட் ரூட் வேர் பாசிங் த்ரூ திக் ஃபாரஸ்ட் ஓவர் வெஸ்டர்ன் கேட்ஸ். சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் செய்வதற்காக ட்ரேட் ரூட்டு, வியாபார வர்த்தக வழி பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதி, அதுவும் வெஸ்டர்ன் கேட்ஸ். தி ஸ்டேட் ப்ரொடெக்டட் தி மெர்ச்சன்ட் கேரவான்ஸ் அண்ட் தி ட்ரேட் ரூட் ஃப்ரம் ராபர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். மெயின் ரோட் நோன் அஸ் பெருவழி. வர்த்தகர்களை திருடர்கள், அடுத்தது இந்த காட்டு விலங்குகள்லேருந்து அவங்க பாதுகாப்பு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மெயின் ரோட் நோன் அஸ் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மெயின் ரோடு பைபாஸ் சொல்கிறதா, அப்போ அந்த காலத்தில் அவங்க மெயின் ரோட் நோன் அஸ் பெருவழி வேர் பில்டு ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். நிலப்போக்குவரத்துக்காக பார்த்திங்கன்னா அவங்க பெருவழியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பிசைட்ஸ் ஸ்டேட் எக்ஸ்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஷிப்பிங் சச் அஸ் ஃபோ லைட் ஹவுஸ் வேர் ஹவுஸ் எக்ஸட்ரா டு ப்ரமோட் ஓவர்சீஸ் ட்ரேட். கடல் வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்காக இல்லை விரிவுபடுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷிப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, கட்டமைப்பு வசதிகளை. அதே மாதிரி போர்ட்டு, துறைமுகம் லைட் ஹவுஸ் வேர் ஹவுஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம் குடோன்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மெனி சச் போர்ட் வேர் டெவலப் டூரிங் சங்கம் பீரியட். சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான துறைமுகங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. காவேரி பூப்பட்டினம் வாஸ் த சீப் போர்ட் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் சோழா வயல் நாகப்பட்டினம் மரக்காணம் அரிக்கமேடு எக்ஸட்ரா வேர் அதர் ஸ்மால் போர்ட் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட். சோழர்களுடைய ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா காவேரி பூப்பட்டினம் தலைமை துறைமுகமாக இருந்திருக்கு. அடுத்தது அதில் இந்த மரக்காணம் அரிக்கமேடெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் சிறு துறைமுகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். சிமிலர்லி பாண்டியா டெவலப்டு பொற்கை சாலியூர் காயல் மருங்கூர் பட்டினம் அண்டு குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்துக்கு இந்த துறைமுகங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டால் செக் போஸ்ட் டு கலெக்ட் கஸ்டம்ஸ் அலாங் தி ஹைவே அண்ட் தி போர்ட். துறைமுகத்துலேயும் ஹைவே பெருவழியில் பார்த்திங்கன்னா அவங்க சுங்க வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு டேக்ஸு தான் மிக முக்கியமானது, டேக்ஸு கலெக்ட் பண்ணால் தான் அந்த நாட்டுக்கு வருமானம். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்திலேயே டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, பெருவழியில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துறைமுகத்துலேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொருள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு பொருள் இறக்குமதி பண்ணும்போதோ அந்த கஸ்டம் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போயும் அது நடைமுறையில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேடு, வியாபாரம் பற்றி கௌடில்யருடைய கருத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.